இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு சிந்தனையோட இந்த வீடியோவை நீங்க ஆன் பண்ணிருக்கலாம். ஸ்க்ரோலிங்ல வர வீடியோவா நீங்க ஓபன் பண்ணிருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணப்பட்ட வீடியோவா கூட இன்றைக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்துல எந்த விதமான ஏக்கத்தோட, எந்த விதமான விருப்பத்தோட பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய தேவனுக்கு மட்டும்தாங்க தெரியும், எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுதுன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் ஏசப்பாவை நம்ம தெய்வமா நம்ம பார்த்துருக்குறோம், அவர் நம்முடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம், அவர் நம்முடைய மெய்ப்பர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாய் அவர் நம்முடைய ஜீவ நீரூற்று அப்படிங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோவான் 4வது அதிகாரத்துல வேதத்துல மிக அழகாக ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சமாரியாவில இருந்த ஒரு பெண்ணை தேடி சென்றார். எதற்கு தெரியுமா? அவளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக. அவளுடைய சரீர பிரகாரமான தாகம் மட்டும் கிடையாது, அவளுடைய ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவளிடத்துல நீரூற்றாக சென்றாருங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனிடத்தில் நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்னு சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நிறைய தடவை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் என் மனசுல சந்தோஷம் இல்லை, இன்னும் நான் அநேக ஏக்கத்தோட தான் இருக்கிறேன், இன்னும் நான் தேவைகளோட உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகள் எப்போ மாறும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் ஏதோ ஒரு தேவையோட, ஏதோ ஒரு மாறுதலுக்காக, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து நீங்க காத்திருந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். எஸ், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ நீரூற்றா இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஜீவ நீரூற்றாகிய அவருடைய கரத்துல கொடுங்கங்க. அதை நித்திய நித்திய காலமாய் உங்களுக்கு தாகமே வராதபடிக்கு அவர் உங்களுக்கு நீரூற்றா இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் எப்பொழுதும் சந்திப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால இன்றைக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம், அடுத்த வேலை அடுத்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு கவலையோட இன்னைக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம். வாட்எவர் இட் இஸ், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. ஜீவ நீரூற்று உங்களிடத்துல வரும்பொழுது அது உங்களிடத்திலிருந்து சுரந்து கொண்டே இருக்கும், உங்களிடத்திலிருந்து அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அநேகருக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னா, ஏன் ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க. அதனால இன்றைக்கு தைரியமா கர்த்தருடைய கையில உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய தேவைய, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஏக்கங்களை அவருடைய கரத்துல கொடுங்க. நிச்சயமாய் அன்றைக்கு சமாரிய ஸ்திரீயனுடைய அந்த ஏக்கங்களை, அவளுடைய தேவையை நீரூற்றாக இயேசு கிறிஸ்து போய் சந்தித்து அதை மாற்றினார்ல, அதை பூர்த்தி செய்தார்ல, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையும் நீரூற்றாய் சுரந்து அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் உங்களே அவரால் மாற்ற முடியுங்க. சந்தேகப்படாதீங்க, தைரியத்தோட விசுவாசத்தோட நம்புங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஸோ ஜீவ நீரூற்றாகிய கர்த்தரிடத்தை கொடுங்க. ஹீ இஸ் ஆர் எவர் லாஸ்டிங் ஃபவுண்டன். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறுவதை உங்களுடைய கண்கள் காணும். மறந்துடாதீங்க, ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. ஷாலோம் அலைக்கம். காட் பிளெஸ்.